கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தன்னம்பிக்கை தளத்தில் ரொம்ப ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌகரியங்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து நம்மளோட டெசிஷன்ஸை வந்து மாற்றிப்போம் லைஃப்பில். ஸோ இது வந்து இயற்கைக்கு புறம்பாக ஒன்றாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். இது நிறைய பேர் பண்ணுவாங்க அண்ட் ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் வந்து அது பண்ணுறது தான். இதில் நான் குறிப்பாக இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாடு போய்ட்றாங்க. வெளிநாடு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோர்களை வந்து கொண்டு போய் ஹோமில் வந்து சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த அவங்க செத்து போனதுக்கப்புறம் அந்த பெற்றோர்களில் வந்து பார்க்குறதுக்கு கூட அவங்களால வர முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த கர்மகாரியெல்லாம் இவங்கெல்லாம் செய்கிறதே கிடையாது. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓல்டேஜ் ஹோம் போயிட்டோ இல்லை அநாத ஆசிரமம் போயிட்டோ நான் வந்து சாப்பாடு போடுறேன், இல்லை நான் வந்து அதுக்கு தான தர்மம் பண்ணுறேன், எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. அது நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர சாஸ்திர ரீதியாகவோ அல்லது இயற்கைக்கு புறம்பாக ஒரு விஷயமோ என்றைக்குமே அது தான தர்மத்தில் வந்து பலன் இருக்காது. அப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடலை, எங்கள் அப்பா அம்மாவை கவனிக்கலை, எங்கள் அப்பா அம்மா இறந்த பிறகும் நான் எதுவும் செய்யாதீங்க, இறந்ததுக்கு பிறகு திதி அன்னைக்கு கொண்டு போய் நான் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் எங்கள் அப்பா அம்மா, இது வந்து நம்ம செய்த தவறுகளுக்கும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து நம்ம வந்து விலகி இருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்தவர்கள் வந்து நம்மளை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளே நம்மளை வந்து ஒரு தப்பான ஒரு வளையத்துக்குள்ளே நம்ம வந்து உட்காந்துக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பேசிக்கலாம், அடுத்தவங்க நம்மளை வந்து தவறாக நினைக்கக்கூடாதுன்னு, ஆனால் இது உங்களுடைய சந்ததிகளை அதிகமாக பாதிக்கும். நீங்கள் வந்து வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை, எக்கனாமிக் கண்டிஷன், குடும்பத்தை பார்க்கணும், இது எல்லாம் ஓகே தான். ஆனால் உங்கள் பெற்றோர்களிடத்தில் உங்களுக்கு லீவ் கிடைக்கல, என்னால் வர முடியல அப்படிலாம் சாக்கு சொல்லாமல் அட்லீஸ்ட் வருடத்திற்கு ஒரு தடவையாவது வந்து உங்கள் பெற்றோர்களை பாருங்கள், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மனைவியை விட்டு தனியாக இருக்கிறவங்க அதை பண்ணுங்கள், பிள்ளைகளை விட்டு தனியாக இருக்கிறவங்க பண்ணுங்கள், எனக்கு இங்கே வேலை இருந்துகிட்டே இருக்குது வர முடியல அப்படின்வாங்க. ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஒரு பிறவியில் ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு பெற்றோர்களாக, ஒரு பிள்ளைகளாக என்னென்ன கடமைகள் ஆற்ற வேண்டுமோ அது முழுமையாக முடியலை அப்படின்னு சொன்னால், நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய ஆத்மா வந்து திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. அதனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ, என்ன கடமை அவங்களுக்கு இருக்கோ அதை கரெக்டாக செய்யும் பொழுது இயற்கையும் அவங்களுக்கு வந்து நிறைய சாதகமான விஷயங்களை செய்யும். என்னுடைய சௌகரியத்துக்காக நான் சம்பிரதாயத்தை மாற்றிக்கிறேன், என்னுடைய சௌகரியத்துக்காக நான் என்னோடய டெசிஷனை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சுயநலமிக்க ஒரு வேலையை நான் என்னுடையது அப்படிங்கும்போதே அதில் சுயநலம் வருது இல்லையா. ஸோ இந்த சுயநலத்தினால் நமக்கு எத்தனை மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனையுமே உங்களுடைய குழந்தைகளை போய் பாதிக்கிறது தான், சந்ததிகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த சிந்தனை எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு சிந்தனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்களோ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும்பொழுது இதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பாருங்கள். மீண்டும் உங்களை தன்னம்பிக்கை தளத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.